ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல். இன்னைக்கு இந்த ஒரு படி லைக் இன்னொரு அப்டேட் பார்க்க போறோம். அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்டோன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் பற்றி தான் கைஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்கும்ல அந்த ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா டைனமிக் டியோ கீழே இந்த பிளாட்டோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தொட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை டு பி எ மென்டார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை டு பி எ மென்டார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மென்டார்னா என்ன ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஸோ வேறு ஒன்றுமே கிடையாது கைஸ். மென்டார்னா ஒரு டீமை வழிநடத்த ஒரு பேர் தான் மென்டார். சரிங்களா? ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் தலா டோனி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மென்டாராக இருந்தார். அவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் டீமை பார்த்திங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வழிநடத்திட்டு போனார். சரிங்களா? ஸோ அதே தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஃபயர்லேயுமே மென்டார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மென்டார் ஆகிறதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு ரூல்ஸ் இருக்கு மக்களே. சரிங்களா? இனிஷியேட்டிவ், டிசோலியூஷன், மென்டார் ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி மூணு இதுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வாசித்து பார்த்துட்டேன் உங்களுக்கு. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இனிஷியேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் மென்டார் ஆகிறதுக்கு ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு தகுதி அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் இல்லை அப்படின்னா பேட்டில் ராயல் ரேங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹீரோயிக் போயிருக்கணும். ஸோ ரெண்டுலுமே போகணும் அப்புறம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, ஒன்றில் மட்டும் போகணும், கிளாஸ் ஸ்குவாடில் போகணும், இல்லை அப்படின்னா பேட்டில் ராயலில் கூட நீங்கள் போய்க்கலாம். ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மென்டார் ஆகிறதுக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிசோலியூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் மென்டார் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விதை ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மூணு விதை நீங்கள் ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ட்ரெயின் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை அவர் அக்செப்ட் பண்ணிட்டார்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஆச்சு கூட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மென்டார் ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மென்டாராக ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மூணு பேர்த்தை ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவருக்குள்ளே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மென்டார் ஆனதுக்கப்புறம் கேம்குள்ளே வரல அப்படின்னா உங்களை இன்ஸ்டண்ட்டாகவே தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க, அப்படி நீங்கள் உள்ளே வராமல் கேமுக்குள்ளே வராமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்க தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த கேமே கதி அப்படிங்கிறவங்க இருக்கிறவங்க ஸோ அவங்க வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் வந்து சும்மா டைம் பாஸ்க்கு வந்துட்டு போகிறவன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா தேவையில்லாமல் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ கேமுக்குள்ளே நீங்கள் வந்ததே ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஈவெண்ட் தான் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் எதில் போய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தகுதியானவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அவருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த மென்டார் ஆகாமல் இருப்பாங்களே. ஸோ அவங்க நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் பண்ணலாம். ஸோ நிறையவே மிஷின்லாம் இருக்குது கைஸ் இந்த ஒரு ஈவெண்ட்டில். ஸோ மிஷின் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ரிவார்ட்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிவார்டு அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஓரளவுக்கு ஒரு நார்மலான ரிவார்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா பண்டல் கொடுக்குறாங்க கைஸ். ஸோ அதுவுமே பெர்மனெண்ட் கிடையாது, டைம் லிமிட்டடோட தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கைஸ் இன்றைக்கி நம்மளுடைய சர்வருக்கு வந்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா டைனமிக் டியோ மாதிரி தான் இது இருக்கும். ஸோ இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்டோட மென்டார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோட உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ஒரு ஈவெண்ட் வந்தது எனக்கு தெரியாது ப்ரோ அப்படிங்கிறவங்க உடனே போய் பாருங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் திருப்பியுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுடைய ஸ்க்ரீனுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். கேமுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஸ்க்ரீனுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரெண்ட் லிஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா டைனமிக் டியோ கீழே அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உடனே அதுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு மட்டும் கிடையாது. ஸோ ஆர்டினரி ஃப்ரீ ஃபயருக்கும் இது எடுக்குது. ஸோ நிறைய பேருமே அந்த ஒரு டவுட்டும் கேட்டுக்கு கீழே வருவாங்க. ஸோ உங்களுக்காண்டி இந்த இடத்துல அதுவுமே சொல்லியிருந்தேன். ஃப்ரீ ரிவார்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பண்ணி பண்டல் மாதிரி இருக்குது, இந்த பண்டல் தான். ஸோ ப்ளஸ் இந்த ஒரு ஃபீமேல் பண்டல், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாகவே ஓசியாக கொடுக்க போகிறாங்க. ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாகுபலி பண்டல். சரிங்களா? இது வந்து பாகுபலி பண்டல் மாதிரி தான் இருக்குது. இந்த பண்டலுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுக்குறாங்க கைஸ் மொத்தமாக டோட்டலாக ஒரு மூணு பண்டல். அது கூட பார்த்திங்க அப்படின்னா நிறையா மிஷின் கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட் பேஜுக்குள்ளே போனாலே நீங்கள் ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்துடலாம். ஸோ அவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா ஈவெண்ட் பேஜில் அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மென்டார் கேண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேண்டேட் கேண்டேட்னா வேறு ஒன்றும் கிடையாது, ராணுவர் பயிற்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழாக்கம் அதான் கொடுத்தாங்க. ஸோ அதான் உங்களுக்கு சொல்கிறேன், மென்டார் கேண்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மென்டார்னா ஒரு தலைவர் மாதிரி, கேண்டேட்னா அப்படின்னா இராணுவ பயிற்சியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா விஷயம். நீங்கள் போய் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே போய் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ மென்டார் ஆகலாம் அப்படின்னா உடனே இங்கே ஹீரோக்கு போங்க. நீங்களுமே பார்த்திங்க அப்படின்னா மென்டார் ஆகிக்கலாம். சைடில் பார்த்திங்க அப்படின்னா மூணு பண்டலும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்திங்க அப்படின்னா கன் ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே பெர்மனெண்ட் கிடையாது, சும்மா டெம்பரரியாக தான் கொடுக்குறாங்க. ஸோ கன் ஸ்கின்னும் அந்த பண்டலும் நம்ம மிஷின் கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த ஒரு ஈவெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷனை பற்றியும் பார்த்துருப்போம். சரிங்களா? என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சா அப்படின்னா உங்களுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்மே ஷேர் பண்ணுங்க கைஸ். இவ்வளோ தான் விஷயம். ஸோ இது தாண்டி எதுவுமே கிடையாது, உடனே இந்த ஈவெண்ட்டை போய் பாருங்க கைஸ். சரிங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்த அப்படியில் சந்திக்கிறேன். டாடா பை பை. சி யூ, டேக் கேர், கைஸ், பை.